அர்ஜுன் டெண்டுல்கர் எல்லாத்துக்குமே தெரியும், மும்பையை சேர்ந்தவர். அதை விட சச்சின் டெண்டுல்கரோட பையன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் தொடர்ச்சியாட்டு வாய்ப்பு கிடைக்கல. மும்பை இந்தியன்ஸில் மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் சீரீஸில் மும்பையில் கூட அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கப்படலை. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்னா, நான் வந்து கோவாக்காக ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கிட்டு கோவாவில் போய் ஜாயின் பண்ணார். இன்றைக்கி நேற்று போல் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச்சில் மணிப்பூருக்கு அகேன்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட ரிதம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 140+ பாலம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவல் கிடச்சிருக்குது. அதாவது மகாராஷ்டிராவில் தான் கோவாவும் இருக்குது, மகாராஷ்டிராவில் தான் மும்பையும் இருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஆடி இருக்காரு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால. இருந்தாலும் அர்ஜுன் டெண்டுல்கரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது காலங்காலமாக ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுக்காக இருக்காரு, ஆனால் விளையாடினது கிடையாது. நெட் பவுலராக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயாக இருந்து பால் பாயாக இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் நினச்சிருந்தா டக்குன்னு இவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏன் அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்க மாட்டார் என்னோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, இப்போ கஷ்டப்படாமல் இவர் உள்ள அனுப்புனா கண்டிப்பாக இவரால் ரொம்ப நாள் டீமில் நிலைக்க முடியாது. இவர் கஷ்டப்பட்டு டீமில் போனால் தான் நிலைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பியிருப்பார். நீங்களே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டீமுக்குள்ளே வந்தாங்க, இன்னும் டீமில் நிலச்சி நிற்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர்கள் அவங்க சொந்தக்காரங்களை வச்சு உள்ளே வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிலச்சி நிற்கலை, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் டெண்டுல்கர் தன்னோட மகனை அப்படி ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவரை கஷ்டப்பட வைக்கிறாரு. கண்டிப்பாக இந்த வருஷம் 2023 ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுக்காக இவர் செயல்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு வெளிவட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெசல் தம்பி, அதுக்கப்புறம் உனாட்கட், அதுக்கப்புறம் மெரிடித் இவங்களை விட சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாலாப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அர்ஜுன் டெண்டுல்கருக்கு சப்போர்ட் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கரோட மகனால் கண்டிப்பாக வாய்ப்பை தூக்கி கொடுக்க மாட்டாங்க, அவரோட ஹார்ட் ஒர்க்குக்காக வாய்ப்பு கொடுப்பாங்க 2023 ஐபிஎல்ங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் இருக்கக்கூடிய சயீத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.